புளியில விடாம விட்டு ரோட்ல பாறை எடுக்கறியா? இல்ல இல்ல, நான் பேச கட்டி பேசுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மு பெட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே போவோம், காலையில் ஆண்டா எந்திரிச்ச ஃபார்முக்கு தான் போவோம். இது வந்துட்டு எங்களோட டெய்லி ரொட்டீன். இன்னைக்கு வந்துட்டு ஃபார்மில் நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவே எடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு அதிகமாக நான் வேலை செய்ய போகிறது இல்லை, ஏன்னா கையில் எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுருச்சு. இன்றைக்கி மாமா தான் எல்லா வேலையும் செய்ய போகிறாரு. அது வந்து இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க போகிறேன். எதனால் காயமாச்சு அப்படிங்கிறத நான் ஃபார்மில் போய் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஃபார்முக்கு போய்கிட்டு இருக்கிறோங்க. நாங்கள் இப்போ வர வழியில் ஒரு ரெண்டு புளிய மரம் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ புளியும் காய், இது பழமும் இல்லை காயும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவாண்டா இருக்குது. இவ்வளோ கொட்டி கிடந்துச்சு, நாங்கள் வரும்போது டப்பு டப்புன்னு காத்துட்டுச்சு, முடியெல்லாம் விழுந்துச்சு. வரிக்கிட்டு வந்துருக்குறோம், ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு உடனே நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இல்லை, இதே கரைச்சி ரசம் வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். புது புளி, இதை பார்க்கலே நான் கூறுது. நாங்கள் ஃபார்முக்கு வந்துட்டோங்க, வந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஃபார்மோட நிலைமை இப்படி தான் இருக்குது. எல்லாம் இவ்வளோ மரங்கள் மரங்கள் இவ்வளோ இருக்கிறதுனால குப்பைகள் வந்துட்டு கூட்ட கூட்ட டெய்லியும் இவ்வளோ குப்பை விழுந்துட்டே தாங்க இருக்குது. அதனால் டெய்லியெலாம் இவ்வளோ குப்பையெல்லாம் கூட்டவே முடியாதுங்க. ஒரு பக்கம் இன்றைக்கி கூட்டினா அந்த பக்கம் நாளைக்கு கூட்டுவேன், அந்த மாதிரி தான். ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அப்படி தான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண முடியும். இந்த மரத்துக்கடியில் பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு முந்தா நாள் தான் கூட்டினேன். இது வந்துட்டு இந்த இலைகள் எல்லாமே ஃபுல்லாக பழுத்து போய் கொட்டுற சமயம் போல் மரமே காலியாயிருச்சு. பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக புது இலைகள்லாம் துளிர்த்து வருது, அதனால் பழைய இலையெல்லாமே கொட்டிருச்சு. இன்றைக்கி வந்துட்டு இது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் கூட்டலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பசங்களுக்கு சாப்பாடு அடுப்பில் போட்டுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் இந்த கூட்டுற வேலையெல்லாம் பார்க்கலாம். கறி வேக போடுற பாத்திரத்தை என்ன தேய் தேய்க்கிற, நாய குளிக்க வச்சாலும் தேய் தேய்னு தேய்க்கிற, பாத்திரம் தேய்ச்சாலும் தேய் தேய்னு தேய்க்கிற. நல்லா சுத்தம், பரவாயில்ல. இப்ப என்ன சொல்ல வர்ற, பாத்திரத்தை இவ்வளவு கிளீனா கழுவிருக்கிறேங்கிற. சரி, ஒத்துக்கிறேன். நான் இந்த அளவுக்கு கிளீனா கழுவ மாட்டேன்தான், ஒத்துக்கிறேன். எப்பா இப்போ டெய்லியும் இருந்து வீட்லேயே பாத்திரம் கழுவுற, டெய்லியும் மாமா வந்துட்டு கறியெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கிறாரு, அழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணிட்டாரு, போட்டுட்டு இருக்கிறாரு கறியை. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காயமாயிடுச்சுங்க, இது வந்துட்டு கையில். ஏன் இந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சாப்பாடு செய்யும்போது தாங்க பாத்திரத்தில் வந்துட்டு ஆவி அடிச்சிருச்சு. நேற்று பெரிய பாத்திரங்க இல்லைங்களா, ஒரு 4 கிலோ கறி, ஒரு 5 படி அரிசி அப்படின்ட்டு ஃபுல்லாக செய்கிறதுனால பெரிய பாத்திரமாக தான் வச்சு சமைக்கிறோம். அது வந்துட்டு மூடியை திறக்கும் போது ஆவி அப்படியே ஃபுல்லாக அடிச்சிருச்சு, அதனால் கையில் வந்துட்டு கொஞ்சம் காயம். இருந்தாலும் இப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன், என்னால் முடிஞ்ச வேலைகள்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். நாய் இங்கே எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஏய், இப்போ கூட்டுறக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சீமரில் தான் இன்றைக்கி நான் கூட்ட போகிறேன். ஃபஸ்ட்டுலாம் இந்த சீமரில் கூட்டுறக்கு எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு வாட்டமாகவே வராது. ஆனால் இப்போல்லாம் கூட்டி பழகிட்டேன். அந்த நம்ம நார்மல் சீமர் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் கூட்டுவேன். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டி பழகியாச்சு, நல்லா தான் வருது, இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. Thank you.
இப்போ தாங்க பசங்கள் எல்லாம் வெளியே திறந்து விடுறோம், ஒவ்வொரு ரூமாக திறந்து விடுறோம். எல்லோரும் வெளியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. யார் இது? உனக்கு சைனுங்க வித்தி, டெய்லி மாட்டி விட்ற, டெய்லியும் கீழே உருவி போட்டுற ஏற்றுக்குது. ஏய் முழுங்கிட்டானா கீழே போட்டானா? முழுங்கிட்டான். முழுங்கிட்டான். இங்கே வாங்கடா டேய், இந்த ரஸ்க்கு எல்லாரையும் பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்கிறோங்க. இங்கே வந்துட்டு எலக்ட்ரிஷியன் வேலை ஒன்று நடந்துட்டுருக்குது, அவங்கள போய் போய் தொந்தரவு பண்ணுறான். ஏவா, அதனால் சரி எல்லாத்தையும் இவ்வளோ நேரம் எல்லாம் ரவுண்ட்ஸில் இருந்தாங்க, இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சி ஒவ்வொருத்தரையாக கட்டி போட்டாச்சு. இன்னும் மின்பின்ஸ் தான் இருக்குது. வாடா வாடா வாடா, கட்டி போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக நம்ம வேலையை நம்ம செய்யலாம். சாப்பாடு ஆனதும் சாப்பாடு போட்டுட்டு, அதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் டிவார்மிங் டேப்லெட் ஒன்று போட்டோம், போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. காற்று நல்லா, காற்று குழு குழுன்னு இருக்கு, காற்று நல்லா தான் இருக்குது, ஆனால் குப்பை விழுதே. வாடா வாடா, எத்தனை டைமு தான் உச்சா விட்டுட்ருப்ப, வா இங்கே கட்டி போட்டுட்டா. இங்கே வா, ஏன் இங்கே வா. ஏய் நில்றா, சாக்லேட்டி வா. ஓரளவுக்கு பாதி கூட்டி முடிச்சிருக்கிறேங்க, கூட்டி முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு உட்காந்தா காற்ற பாருங்க. கூட்டி குமிச்சதெல்லாம் மறுபடியும் இப்படி பரவிடுச்சு, காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு. சீக்கிரமாக எல்லாத்தையும் கூட்டி குமிச்சு நெருப்பு வச்சு விட்டுறலாம்.
இல்ல எனக்கு போதும் ஆ நான் டீ குடிச்சிட்டு வர ஏய் புசி வாங்க இது வந்து நம்ம கார் என்ஜினுக்குள்ள இருந்துச்சு இல்லைங்க அந்த பூனைக்குட்டி தான் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இப்போ பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது ஒவ்வொருத்தருக்கா சாப்பாடு கொடுக்க போகிறோம் சாப்பாடு ரெடி ஆனது தெரிஞ்சதும் வெளியே பாத்திரம் வந்ததும் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இன்னைக்கு வந்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ரெடி ஆகிட்டோம் வீட்டுக்கு பாருங்க ரெடி ஆகிட்டோம் பாருங்க அங்கே வந்துட்டு நம்மளோட கூட ரெடியாக இருக்குது சாவி வேற என் கையில் இருக்குது பசங்க 3 மணிக்கு வந்துடுவாங்க அதனால கிளம்பிட்டோம் கொடு பாட்டில் கொடு கிளம்பிட்டோம் அப்புறம் போய் பசங்களை கூப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நாங்கள் சாயந்தரம் வருவோம் ஓகேங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பொம்மு பேட்ஸ் அப்படிங்க எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன் தேங்க்யூ